ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான லாஜிக்கை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் சதீஷ் சார் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஷார்ட் கட்ஸ் சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதோடு சேர்த்து இந்த லாஜிக்கையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி வர ஒரு சில ப்ராப்ளமுக்கு இந்த ஷார்ட் கட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக ஷார்ட் கட்டுக்குள்ள போகலாம். ஸோ ஷார்ட்கட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் நான் சொல்லிவிட்டு அந்த இதுக்குள்ள போகிறேன். இப்போ அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த இது தெரியுமான்னு தெரியல எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இனிஷியலாக என் கையில் இப்போ ஒரு 3600 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இனிஷியலாக என் கையில் ஒரு 3600 ரூபாய் இருக்குது. இந்த அமௌண்ட் எனக்கு த்ரீ இயர்ஸில் 4200 மாறுதுன்னா, ஓகேங்களா, 3 இயர்ஸில் 4200 மாறுதுன்னா 6 இயர்ஸில் என்னவாகும், ஓகேங்களா, 6 இயர்ஸில் எனக்கு என்னவாகும் இந்த அமௌண்ட்டு, இனிஷியலாக இருந்து 6 இயர்ஸில் என்னவாகும்னா, எப்போவுமே இந்த இயர் வந்து எனக்கு அப்படியே டபுள் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த சேம் ரேஷியோவில் எனக்கு அப்படியே போயிட்டுருக்குன்னா, என்னோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை நான் எப்படி கேல்குலேட் பண்ணலான்னா, நார்மலாக கேல்குலேட் பண்ணுறத விட இந்த ரெண்டு வேல்யூக்கும் இடையில உள்ள ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெண்டு வேல்யூக்கும் என்ன ரேஷியோவில் இருக்குது எனக்கு, 2 0 கேன்சல் பண்ணிவிட்டு அடிச்சு கொடுத்தோம்னா 6:7 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கா. அப்போ கண்டிப்பாக இந்த வேல்யூவும் சேம் 6:7 அப்படின்ற ரேஷியோவில் தான் இருக்கும்னு அர்த்தம், புரியுதுங்களா? இந்த வேல்யூவும் 6:7 இருந்துச்சுன்னா, இந்த வேல்யூவும் இந்த 6 வருஷம் கழிச்சு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வேல்யூவும் 6:7 தான் இருக்கும். எப்போன்னா இந்த இயர் அப்படியே டபுள் ஆகிறப்போ. இது ஒரு சின்ன லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 6:7 என்னப்பா சொல்லலாம், இது 6க்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. 6 பார்ட் 4200னா ஒரு பார்ட் எனக்கு எவ்வளோ இருக்கும், 700 இருக்குமா, 6 டிவைட் பண்ணால் எனக்கு 700 இருக்கும். அப்போ 7 பார்ட் எனக்கு என்னவா இருக்கும், 4900 இருக்கும், புரியுதுங்களா? ஸோ 3200 4200 இருந்தால் 6 வருஷம் கழிச்சு 4900 இருக்கும். ஸோ இதை எதை வச்சு சொல்கிறோன்னா, இது ரெண்டுமே எனக்கு ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் இருந்துச்சுன்னா, இயர் அப்படியே எனக்கு டபுள் ஆகிறப்போ, சரிங்களா, அந்த சேம் ரேஷியோவில் போகிறப்போ இது ரெண்டும் சேம் ரேஷியோவில் தான் இருக்கும் அப்படின்றது தான் ஒரு ஜென்ரல் லாஜிக்கு. ஸோ நம்ம இப்போ அந்த ஷார்ட்கட் என்னென்னா, இது வந்து ஒரு பேசிக் லாஜிக், இப்போ அந்த லாஜிக் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, எப்படின்னா இது ரெண்டும் கொடுத்துட்டு இது கேட்குறப்ப எனக்கு ஈஸியாக இருக்குது, அப்படி தானே? 1st வருஷம் 3வது வருஷம் கொடுத்துட்டு 6வது வருஷம் என்னன்னு கேட்குறப்ப எனக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ எனக்கு கொஸ்டினில் இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 3வது வருஷம் கொடுக்கல, ஓகேங்களா, 3வது வருஷம் எனக்கு கொடுக்கல, டைரெக்டாக 6வது வருஷம் கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு 3வது வருஷத்தில் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி உள்ளே வரோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டு வேல்யூக்கும் மிடில் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா 3வது வருஷம்னு ஒரு சில நினைப்பாங்க கரெக்டாக மிடில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றனால நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. அப்போ அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரிக்கு. ஸோ இதுக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கும் இதுக்கும் உள்ள ரேஷியோ என்னதுப்பா, 36:49, அப்படி தானே? இதுக்கும் இதுக்கும் உள்ள ரேஷியோ வந்து 36:49 அப்படின்னா, இந்த வேல்யூ எதுக்கு சமமாக இருக்குன்னா, ரூட் ஆஃப் 36:49, புரியுதுங்களா, ரூட் ஆஃப் 36:49 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 36க்கு ரூட் எடுத்தால் 6, 49க்கு ரூட் எடுத்தோம்னா 7. ஸோ 6:7 எவ்வளோ, 42. அப்போ இது எனக்கு 42க்கு சமமாக இருக்கும்னு அர்த்தம். இது 36க்கு சமமாக இருந்து இது 49க்கு சமமாக இருந்தால், கண்டிப்பாக இந்த 3 வருஷத்தில் மிடில் வருஷன்றது பார்த்தீங்களா, அந்த 2 வருஷத்துக்கும் மிடில் உள்ள வேல்யூ எனக்கு 42க்கு சமமாக இருக்கும். அப்போது 3600ன்றது 36க்கு சமம்னா, 42க்கு என்ன சமமாக இருக்கும், 4200 அப்படின்னு சமமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம அதானே பார்த்தோம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ட்ரிக்கு, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு ப்ராப்ளமும் சொல்கிறேன், கொஸ்டினை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கப்பா. 5000 அப்படின்ற அமௌண்ட்டு 8 இயர்ஸில் 7200 மாறுது, கொஸ்டின் புரியுதா? 5000 அப்படின்ற அமௌண்ட்டு 8 இயர்ஸில் 7200 மாறுது, அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா, அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 8000 அப்படின்ற அமௌண்ட்டு 4 இயர்ஸில் எவ்வளோ மாறி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, புரியுதுங்களா? அதே அமௌண்ட் ஒரு அமௌண்ட்டு அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 4 இயர்ஸில் எவ்வளோவா மாறி இருக்கும்னு கேட்குறாங்க. இங்கே 8 இயர்ஸோட லாஜிக் தான் சொல்லியிருக்காங்க, இவன் 4 இயர்ஸ்னு இவனை வச்சு கேட்குறான், புரியுதுங்களா? அப்போ போன தடவை நம்ம பார்த்த மாதிரி இது இனிஷியல் அமௌண்ட்டு 8 வருஷம் கழித்து இதுவாக இருக்குன்னா, 4 வருஷம் கழித்து என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் இதோட லாஜிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா, இந்த சம் எடுத்துக்கோங்க, கொஸ்டினில் கொடுத்ததை எடுத்துக்கோங்க, அதை ரெண்டையும் ரேஷியோவாக எழுதுங்க. இது 1st வருஷம், 8வது வருஷம், இன்னும் 4வது வருஷத்துக்கு தான் நம்ம இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அதை என்ன பண்ணணும்னா, இது ரெண்டையும் ரேஷியோவாக எழுதுனா எப்படி எழுதலாம்ப்பா, 50:72 எழுதலாமா, கேன்சல் பண்ணோம்னா 25:36 மாதிரி எழுத முடியும், ஓகேங்களா?
ரேஷியோவுக்கு என்ன பண்ண சொன்னேன், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்க சொன்னேன். ஸோ மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட்னா ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணாதீங்க, அப்படியே ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியெடுங்க. ஃபைவ் இதை வெளியே எடுத்தால் சிக்ஸு. ஸோ என்ன சொல்லலாம், 30 அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? அப்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக உள்ள வேல்யூ 25 சமமாக இருந்து 8 வருஷம் கழிச்சு உள்ள வேல்யூ 36 சமமாக இருந்துச்சுன்னா 4 வருஷத்தில் உள்ள வேல்யூ எதுக்கு சமமாக இருக்குன்னா 30 அப்படின்றதுக்கு சமமாக இருக்கும். மூணுமே ரேஷியோவில் 30 பார்ட்டுக்கு சமமாக இருக்கும் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னா, இவனை பற்றி எதுவுமே கேட்கல, இவனுக்கு நீ 4 வருஷம்லாம் கேட்கல, அவனாக ஒரு ப்ராப்ளம் கொடுத்து இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 8000 என்னவாக மாறும்னு கேட்டிருக்கான். அப்போது 8000 என்னவாக மாறும்னா இந்த தானே நமக்கு தேவை, இதுதான் இனிஷியல் அமௌண்ட்டு, இது 4 வருஷத்துக்கானது, இது 8 வருஷத்துக்கானது. ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 வருஷம் தான் நமக்கு தேவை. அப்போ டேரெக்டாக இவன் ரெண்டு பேரும் என்ன ரேஷியோவில் பாருக்கான், 5:6 ரேஷியோவில் இருக்கானா? இவனை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டேரெக்டாக இவனை நம்ம என்ன சொல்லிடலாம், 5:6 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கான். அப்போ 5 8000 சமமாக இருந்துச்சுன்னா 6 எவ்வளோ? புரியுதுங்களா? 5 8000 சமம்னா 1 எவ்வளோக்கு சமம்ப்பா? 1600 சமம், அப்படி தானே? 5 டிவைட் பண்ணால் கிடைக்கும். அப்போ 6 பார்ட்ன்றது எதுக்கான சமம்னா 6 நீங்கள் இது பண்ணால் போதும், இல்லாட்டி ஒரு பார்ட்டை அப்படியே ஆட் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். 5 பார்ட்டோட ஒரு பார்ட்டை ஆட் பண்ணால் நமக்கு 6 பார்ட்டு கிடச்சிரும், அப்படி தானே? அப்போது 9600 சமமாக இருக்கும்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இது 5 பார்ட்டுக்கு சமம்னா இது 6 பார்ட்டுக்கு சமம் அப்படின்றதான். ஸோ இந்த லாஜிக்கை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து காம்பவுண்ட்ரஸில் ஒரு 1 அடுத்து 2 அடுத்து 4 நம்ம ஈஸியாக பண்ணிடுவோம். பட் 1 வருஷத்துக்கும் 4 வருஷத்துக்கும் கொடுத்துட்டு இந்த மிடிலில் கேட்டால் ஒரு சிலருக்கு தெரியாது, எப்படி பண்ணுன்னு தெரியாது. ஸோ அதுக்காக இந்த லாஜிக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டு இவனுக்கும் இவனுக்குமான ரேஷியோவை நம்ம ப்ராடக்ட் மாதிரி எடுக்க போகிறோம். புரியுதுங்களா? ஸோ ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சஜஷன்ஸ் எதுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட நண்பர்களோடையும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.